சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். குரு பகவான் ரிஷப ராசியில் தற்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளார். இந்த ரிஷப ராசியிலேயே வக்ரகதி அடைவார். ரோஹிணி கார்த்திகை இந்த நட்சத்திர பாதங்களில் குரு பகவான் வக்ரகதி அடைந்து அதன் பின்னர் பிப்ரவரி 4ஆம் தேதி நேர்கதி அடைவார். அக்டோபர் 9ஆம் தேதி ஆரம்பிக்கும் இந்த வக்ர பெயர்ச்சியானது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். இந்த 4 மாதங்கள் குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து 12 ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்களை தரப்போகின்றார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கோச்சார பலன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 20%லேருந்து 30% வரைக்கும் தான் இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் இந்த கோச்சார பலன்கள் வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய தசாபுக்திகளின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். அதுவும் இல்லாமல் கோச்சாரத்தில் வருகின்ற இப்போது சனி வக்ரமாக இருக்கிறது, அதே மாதிரி குரு வக்ரமாக இருக்கின்ற நிலை எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குருவோ சனியோ வக்ரமடைந்த நிலையில் இருக்கக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் அதிரடியாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதே மாதிரி குரு புக்தி நடக்குதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குரு தசையோ குரு புக்தியோ நடக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு, இந்த குரு வக்ரமாக இருந்தது அப்படின்னா சட்டுன சில மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்றது வேலை செய்யும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 3-6 தான் இந்த குரு பகவான். ஸோ 8ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்றது இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க துலாம் ராசினியர்கள். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால், ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு சட்டுன்னு ஒரு வேலை அமையக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ புதுசாக ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இருக்கும். ஆனால் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு பெரிய கடனை வாங்கி இந்த காலகட்டத்தில் எதுலேயும் வந்து நீங்கள் சிக்கிக்க வேண்டாம். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக ராசி